ஹலோ வியூவர்ஸ், ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மினிட் மிஸ்டரி, வெல்கம் டு மினிட் மிஸ்டரி. உலகத்திலேயே மிகப்பெரிய அடர்ந்த காடு, அந்த காட்டுல பெரிய விபத்துல சிக்கின ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியோட உடல் முழுவதும் பல இடங்கள்ல பிராக்சர், சாப்பிடறதுக்கு கையில எதுவும் இல்ல, நகரவும் முடியல, ஆனா நகர்ந்தாதான் அவங்களால உயிர் பிழைக்க முடியும். அந்த பெண்மணி யாரு? இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில இருந்து அவங்க எப்படி தப்பித்தாங்க? அந்த விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம். இந்த வீடியோ உண்மையிலேயே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1954 ஜெர்மனில ஜுவாலஜிஸ்ட், அதாவது விலங்குகள் ஆராய்ச்சி பண்ற பேரண்ட்ஸ்க்கு ஒரு மக பிறக்கிறாங்க. அவங்க பேர் தான் ஜூலியானா. என்னதான் ஜூலியானா ஜெர்மனி நாட்டுல பிறந்தாலும் அவங்களுடைய பெற்றோர் மேக்சிமம் பெருநாட்டுல வேலை பார்த்ததுனால அவங்களோட இளமை பருவம் முழுவதும் மேக்சிமம் பெருநாட்டுலதான் கழிந்தது. அப்படி இவங்க பெருநாட்டுல வாழ்ந்துட்டு இருந்தப்ப ஜூலியானாக்கு 14 வயசு ஆகும் போது அவங்களுடைய பேரண்ட்ஸ் ஒரு ஆராய்ச்சிக்காக அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்குள்ள போக வேண்டிய சூழ்நிலையும் கிரியேட் ஆகுது. ஜூலியானாவும் அவங்க பேரண்ட்ஸோடய சேர்ந்து அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்குள்ள போறாங்க. சோ ஜூலியானா அதாவது போக விருப்பமே கிடையாது. ஏன்னா டிசம்பர் 22 அவங்களுக்கு ஒரு டான்ஸ் காம்படிஷன் இருக்கு, அண்ட் டிசம்பர் 23 அவங்களுக்கு கிராஜுவேஷன் டே இருக்கு. சோ இந்த ரெண்டு நாளும் முடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு போலாமேமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட கெஞ்சி கூத்தாடி பெர்மிஷன் வாங்கவும் செய்யறாங்க. சோ டிசம்பர் 20 வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய அந்த ஒரு பிளான் இப்ப டிசம்பர் 24 போஸ்ட்போன் ஆகுது. அந்த டிசம்பர் 24 வருது. ஜூலியானாவும் ஜூலியானாவோட அம்மாவும் பயங்கர குசியா கிறிஸ்துமஸ் செலிபிரேட் பண்றதுக்காக ஏர்போர்ட்டுக்கும் வர்றாங்க. ஆனா அங்கதான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலை காத்திருக்கு. ஏன்னா கிறிஸ்துமஸ் டேனால எந்த ஒரு பிளைட்லயும் டிக்கெட்டே இல்ல. சோ அந்த சமயத்துல எந்த ஒரு பிளைட்ல டிக்கெட் கிடைச்சாலும் அதை வாங்கிட்டு ஊருக்கு போயிடணும் அப்படின்ற ஒரே மைண்ட் செட் தான் அவங்க ரெண்டு பேருக்குமே இருந்தது. அந்த சமயத்துலதான் லான்சா அப்படின்ற ஒரு பிளைட்ல இவங்களுக்கு டிக்கெட் கிடைக்கவும் செய்யுது. அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு ஜூலியானாவோட மதர் அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி சொல்லவும் செய்யறாங்க. அதை கேட்ட உடனே ஜூலியானாவோட அப்பா பயங்கரமா ஷாக் ஆகி, அந்த பிளைட்டா? அந்த பிளைட்னா நீங்க இன்னைக்கு வரவே வேணாம், நாளைக்கு வேற பிளைட்ல டிக்கெட் எடுத்து வாங்க, நம்ம கிறிஸ்துமஸ் லேட்டா கூட செலிபிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஜூலியானாவோட அப்பா சொல்றாரு. உடனே ஜூலியானாவோட பண்றாங்க. அந்த சமயத்துல பிளைட்டுக்குள்ள இருந்த பயணிகளுக்கெல்லாம் நம்ம கிறிஸ்துமஸ் செலிபிரேட் பண்ண போறோம் அப்படின்ற சந்தோஷம் இருந்தாலும் கூடவே ஒரு பதற்றமும் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா வெளியில பயங்கரமா மின்னல் வெட்டிட்டு இருக்கு, அதே நேரத்துல பிளைட்டும் லைட்டா சேக் ஆக ஆரம்பிக்குது. அந்த சமயத்துலதான் ஜூலியானாவோட அம்மா தன்னோட தப்ப ரியலைஸ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. பேசாம தன் கணவன் சொன்னதை கேட்டு இந்த பிளைட்ல ஏறாமே இருந்திருக்கலாமோ அப்படின்னு யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல ஒரு மிகப்பெரிய மின்னல் இந்த பிளைட்டோட ஃபியூவல் டேங்க தாக்குது. அப்ப ஜூலியானாவோட அம்மா தன் மகள்கிட்ட தட் இஸ் தி எண்ட், இட் இஸ்
ஆல் ஓவர் அப்படின்னு சொல்றாங்க. இது அவங்க சொல்லி முடித்த உடனே அந்த பிளேன் ரெண்டா உடைஞ்சு கீழே உழுக ஆரம்பிக்குது. அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்ல இருந்து கிட்டத்தட்ட 2 மைல் ஹைட்ல பறந்துட்டு இருந்த இந்த ஒரு பிளைட் அந்த 2 மைல் தூரத்துல இருந்து காட்டுக்குள்ள உழுகுது. பிளைட் கீழே உழுகுறப்ப உச்சகட்ட பதற்றம் எல்லாருக்கிட்டே இருக்கும் இல்லையா, அதே ஒரு பதற்றம் தான் ஜூலியானா கிட்டே இருந்துச்சு. அந்த ஒரு பதற்றமே அன்கான்சியஸ்னஸ் கிரியேட் பண்ணுது. அந்த ஒரு பிளைட் கிட்டத்தட்ட 2 மைல் ஹைட்ல இருந்து அமேசான் காட்டுக்குள்ள உழுகவும் செய்யுது. அதுக்கடுத்து நேரங்கள் ஓடுது. சிறிது நேரம் கழித்து ஜூலியானா கண்மெழுத்து பார்க்கிறாங்க. அப்பயும் அன்கான்சியஸ்னஸோட தான் முடிச்சு பார்க்கறாங்க. அந்த சமயத்துல அவங்களுக்கு தெரிந்த ஒரே ஒரு விஷயம், தன்னுடைய சீட்டு சகதிக்குள்ள மாட்டிருக்கு, தான் சீட் பெல்ட் மாட்டி சீட்ல உட்கார்ந்துருக்கேன் அப்படின்றது மட்டும்தான். மறுபடியும் அவங்க அன்கான்சியஸ்னஸ்க்கு போறாங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு அன்கான்சியஸ்னஸ் 19 மணி நேரம் நீடிக்குது. 19 மணி நேரம் கழித்து முழுத்து பார்க்கும் போதுதான் தான் டிராவல் பண்ணி வந்த பிளைட் கிராஸ் ஆயிடுச்சு, நான் கீழே விழுந்துட்டேன், தன்னை சுத்தி யாருமே இல்லைன்றது அவங்களுக்கு தெரிய வருது. உடனே தான் உட்கார்ந்து சீட்ல இருந்த சீட் பெல்ட் அவுழ்த்துட்டு வெளியே வர ட்ரை பண்றாங்க. அப்படி அவங்க வெளியே வர ட்ரை பண்றப்பதான் இன்னொரு விஷயத்தையும் உணர ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்க உடம்புல அடிபடாத இடமே இல்லாத அளவுக்கு ஆங்கல் நெக்கு கண்ணு கையின்னு சொல்லிட்டு எல்லா இடங்கள்லயுமே அடிபட்டு இருக்கு. சோ அந்த காயங்களோட கொஞ்சம் கூட நகர முடியுமான்றதே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டவுட்டா இருக்கு. அது மட்டும் கிடையாது, அவங்க போட்டு வந்திருந்த கண்ணாடியையும் காணாம், அந்த கண்ணாடி இருந்தால் மட்டும்தான் அவங்களால கிட்டத்துல இருக்கிற எல்லாத்தையும் பார்க்க முடியும். எஸ் அவங்களுக்கு கிட்ட பார்வை ப்ராப்ளம் வேற இருக்கு, அதுலயும் ஒரு கண்ணுல பயங்கரமா அடிபடவும் செஞ்சிருக்கு. சோ கை கால்கள் அடிபட்ட இந்த ஒரு காயத்தோட எப்படி அவங்க அங்கிருந்து நகர போறாங்க, அது கூட சேர்த்து காணாமல் போன தன்னுடைய அம்மாவையும் எப்படி தேட போறாங்க. என்னதான் உடம்புல பயங்கரமான காயங்கள் இருந்தாலும் மெல்ல நகர்ந்து நகர்ந்து அந்த விமானத்தோட உடைந்த பகுதியை சுற்றி தான் அம்மாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எங்க தெரியும் அவங்க அம்மா கிடைக்கவே இல்லை. கத்தையும் பாக்குறாங்க, ஆனா எந்த ஒரு பதிலும் இல்ல. சோ அவ்வளவு பெரிய அமேசான் காட்டுக்குள்ள இப்ப ஜூலியானா தன்ன தனியா மாட்டிக்கிட்டாங்க. இருந்தாலும் உயிர் பிழைக்கணும்னா அங்கிருந்து நகர்ந்துதான் ஆகணும், அதே நேரத்துல போற வழியில சாப்பிடவும் செய்யணும். சோ அங்க சாப்பிடறதுக்கு ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு தேடி பாக்குறாங்க. அந்த சமயத்துல அவங்க கண்கள்ல சில கேண்டிஸ் படுது, அதை எடுத்துட்டு அங்கிருந்து நகரவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போறப்ப அவங்களுக்கு தண்ணியும் தவிக்குது. ஃபார்ச்சுனேட்லி அவங்க போறது ரெயின் ஃபாரஸ்ட்னால அங்க பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. சோ அங்க இலைகள்ல இருக்க தண்ணியை குடிச்சிட்டு மேலும் நகர ஆரம்பிக்கிறாங்க. நார்மலா ஒரு காடுகளில் டிராவல் பண்றதுன்றது எவ்வளவு கஷ்டம்ன்றது நம்மளுக்கு தெரியும், அதுலயும் அமேசான் காடுகளில் டிராவல் பண்றதுன்றது அவ்வளவு சாதாரண விஷயமா என்ன, சான்ஸே இல்ல. அது போய் இவங்களை பாதுகாக்கிறதுக்கு இவங்க கிட்ட அந்த அளவுக்கு பெரிய எக்யூப்மெண்ட்டும் கிடையாது. சோ தாங்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை யூஸ் பண்ணி அங்கிருந்து நகர ஆரம்பிக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, தான் போட்டிருக்க ஷூ இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஷூ எடுத்து முன்னாடி தூக்கி தூக்கி எறிவாங்களாம். அப்படி தூக்கி எறிகிறது மூலமா தான் போற வழியில ஏதாச்சும் பூச்சி பாம்பு இல்லாட்டினா வேற ஏதாச்சும் விசத்தன்மை வாய்ந்த உயிரினங்கள் இருக்கான்றத அவங்களால கண்காணித்து கொண்டே போக முடியுமாம். சோ ஒவ்வொரு எட்டு வைக்கிறப்பையும் ஷூ தூக்கி தூக்கி எரிஞ்சுதான் நகரவே செஞ்சாங்க. அப்படி நகர்ந்து போயிட்டு இருக்கப்ப அவங்களுக்கு பசி எடுத்துச்சுன்னா தான் கொண்டு வந்த கேண்டிஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை ஒன்னொன்னா எடுத்து சாப்பிட்டுட்டே போவாங்களாம். அப்படி போயிட்டு இருக்கப்பதான் தான் கண்ணு முன்னாடி போற ஒரு ஓடைய பாக்குறாங்க. இந்த ஓடைய பார்த்த உடனே சின்ன வயசுல அவங்க அப்பா சொல்லி கொடுத்த ஒரு சர்வைவல் ட்ரிக் ஞாபகம் வருது. அது வேற ஒண்ணுமே கிடையாது, நீ எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இப்படி தனியா மாட்டிக்கிட்ட அப்படின்னா ஓடைய உன் கண்ணுல பட்டுச்சுனா அந்த ஓடையை நீ பின்தொடர்ந்து போ, அது கண்டிப்பா ஒரு ஆற்றுல போய் முடியும், அந்த ஆறு கண்டிப்பா ஒரு கடல்ல போய் முடியும், கண்டிப்பா ஏதாவது ஒரு ஆற்றுப்படுகளை மனிதர்கள் வாழ்வாங்க, அவங்க கிட்ட போயிட்டு நீ ஈஸியா சர்வைவ் ஆயிடலாம் அப்படின்னு சின்ன வயசுல சொல்லி கொடுத்திருக்காரு. அந்த ஒரு ஃபார்முலாவை அப்படியே ஃபாலோ பண்ணி அந்த ஓடையில இவங்க நகரவும் ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் நீரோடைய கண்டுபிடிச்சு அதை ஃபாலோ பண்ணி போனாலும் அந்த ஒரு பயணம் அவ்வளவு ஈஸியானதா இல்ல. ஏன்னா ஆற்றுப்படுகளை ஃபுல்லா செடிகள் எல்லாம் வளர்ந்து புதர்களா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல வெதரும் பயங்கர மோசமா இருக்கு. அதாவது பகல்ல ஃபுல்லா மழை பெய்யறது, நைட்ல ஃபுல்லா பயங்கரமா குளிர் அடிக்கிறது, இன்பிடிவில் கொசு தொல்லை வேற, இடையில இடையில பூச்சிகள் வேற. இதுல இவங்க போட்டிருந்ததும் ஸ்லீவ்லெஸ், சோ குளிரையும் தாக்கு பிடிக்க முடியல, பூச்சிகள் இருந்தும் தப்பிக்க முடியல. இருந்தாலும் உயிர் பிழைக்கணும்னா நகர்ந்துதான் ஆகணும். சோ அடுத்த ஸ்டெப் வச்சு நகரவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துலதான் இவங்க உடம்புல இருந்த காயங்கள் எல்லாம் பயங்கரமா இன்ஃபெக்ஷன் ஆகி அதுல இருந்து புழுக்களும் வர ஆரம்பிக்குது. இது அவங்களுக்கு உச்சகட்ட சேலஞ்சாவும் மாறுது. என்னதான் இவ்வளவு சேலஞ்சஸ் இருந்தாலும் அடுத்த 8 வச்சு இவங்க நகரதான் செஞ்சாங்க. அப்படி நகர்ந்து போயிட்டு இருக்கப்ப தூரத்துல இவங்க வந்து அந்த ஒரு பிளைட்டோட இன்னொரு பாகம் உடைந்து கிடக்கிறத பாக்குறாங்க. கூடவே அந்த பிளைட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு கழுகு உட்கார்ந்துருக்கதையும் பாக்குறாங்க. அந்த கழுகை பார்த்த உடனே இவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, கண்டிப்பா அந்த ஒரு இடத்துல டெட் பாடிஸ் இருக்கு அப்படின்றத. ஆனா அந்த டெட் பாடிஸ்ல தன்னுடைய அம்மா இருக்க கூடாதுன்னு கடவுளை வேண்டிட்டு அந்த ஒரு இடத்துக்கு நகரவும் செய்யறாங்க. இவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த இடத்துல 3 டெட் பாடிஸ் இருக்கு, 2 மேல்ஸ் 1 ஃபீமேல். அந்த ஃபீமேலோட பாடி கம்ப்ளீட்டா மண்ணுக்குள்ள புதஞ்சிருக்கு, அதுவும் அவங்க போட்டிருக்க செப்பல் அவங்க அம்மாவோட அதே செப்பல் தான். இதை பார்த்த உடனே அவங்களுக்கு உச்சகட்ட பதற்றம் கிரியேட் ஆகுது. வேமா அந்த ஒரு இடத்துக்கு நகர்ந்து போய் அந்த ஒரு செப்பலை கலட்டியும் பாக்குறாங்க. அதை பார்த்த உடனே தான் பெருமூச்சு விடவும் செய்யறாங்க. ஏன்னா அந்த பெண்மணியோட காலில் நெயில் பாலிஸ் இருந்துச்சு, ஆனா அவங்க அம்மாவுக்கு நெயில் பாலிஸ் வைக்கிற பழக்கமே கிடையாது. சோ இது அவங்க அம்மா கிடையாது. தன்னுடைய அம்மா இங்க இல்லன்றப்ப கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு இடத்துல தன்னுடைய அம்மா உயிரோட இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில ஜூலியானா தன்னுடைய பயணத்தை தொடரவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நகர்ந்து போகும்போது ஜூலியானா ஒரு வெட்ட வெளியை பாக்குறாங்க. அந்த வெட்ட வெளியை பார்த்தோடனே இவங்களுக்கு பயங்கரமான ஹோப் உருவாகுது. ஏன்னா வெட்ட வெளினா மனிதர்கள் வாழ்வாங்க அப்படின்ற நம்பிக்கையில அங்க ஓடி போய் பாக்குறாங்க.
ஆனா அந்த இடத்துல மனிதர்களும் இல்ல. இது அவங்களுக்கு பயங்கரமான டிப்ரெஷனையும் கிரியேட் பண்ணுது. அந்த சமயத்துல வானத்துல ஒரு ஏர்பிளேன் பறந்து போகுது. அந்த பிளேனை பார்த்ததும் இன்னும் அவங்களுக்கு டிப்ரெஷன் அதிகமாகுது. அது ஏன்னா ஒருவேளை பிளேன் கிராஸ்ல இருந்த நம்ம மட்டும்தான் இங்க தனியா வந்து மாட்டிக்கிட்டோமோ, மிச்சம் எல்லாத்தையும் அந்த பிளேன் காப்பாத்தி கூட்டிட்டு போதும் அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடய அந்த பிளேனை பார்த்துட்டு இருக்காங்க. என்னதான் அந்த ஒரு பிளைட்டை ஏக்க பார்வையோட பார்த்தாலும் தன்னைத்தானே காப்பாத்திக்கணும்னா வேற வழியே இல்ல, இங்க இருந்து நகர்ந்துதானே ஆனோ. இருந்தாலும் அந்த டைம்ல பயங்கரமா பசிக்கவும் செய்யுது. சரி, நம்ம கிட்ட இருக்கிற கேண்டி எடுத்து சாப்பிடலாம் சொல்லிட்டு கேண்டியா எடுத்து பாக்குறாங்க. அவங்க கிட்ட இருந்தது கடைசியா ஒரே ஒரு கேண்டி மட்டும்தான். இது அவங்களுக்கு கூட கொஞ்சம் டிப்ரெஷனை கிரியேட் பண்ணுது. ஏன்னா அதுக்கடுத்து இவங்க கிட்ட சாப்பிடறதுக்கு வேற வழியே இல்ல. சோ இப்ப அவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன், தன்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு வேமா மக்கள் இருக்கிற பகுதியை ரீச் பண்ண முடியுமோ அவ்வளவு வேமா ரீச் பண்றது மட்டும்தான். அதுக்காக இவங்க எடுத்த ஒரே ஒரு வே இவங்களுக்கு பக்கத்துல இருந்த ரிவர். எஸ், நடந்து போனா அவங்களால வேமா போக முடியல இல்லையா. சோ தண்ணீர்ல நீந்தினா தன்னால வேமா போக முடியும் அப்படின்றதுனால தண்ணிக்குள்ள இறங்கி நீச்சல் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு உணவு தண்ணி மட்டும்தான். பசிக்கிறப்பெல்லாம் தண்ணியை குடிக்க வேண்டியது, மற்ற டைம்ல நீந்துறது, பசிக்கிறப்ப தண்ணியை குடிக்கிறது, நீந்துறதுன்னு சொல்லிட்டு இதை மட்டுமே வழியா வச்சிருக்காங்க. இன் பிட்வீன்ல அங்கங்க ரெஸ்ட் எடுப்பாங்க. அப்படி அவங்க ரெஸ்ட் எடுக்கிறப்பையும் அவங்க மைண்ட்ல எக்கச்சக்கமான ஹாலிசினேஷன் ஓடுமாம். ஏன்னா சாப்பிடாம தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க இல்லையா. அதனாலயே அவங்க மைண்ட்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான சிக்கன், மட்டன், பர்கர், பீஸான்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிடுற ஐட்டமா ஓடுமாம். அது மட்டும் கிடையாது, சில மனிதர்கள் தன்னை வந்து காப்பாத்துற மாதிரியும் சில மனிதர்கள் தங்கிட்ட வந்து பேசுற மாதிரியும் சில ஹாலிசினேஷன் கிரியேட் ஆகுமாம். இருந்தாலும் தான் உயிர் பழிக்கணும்னா மறுபடியும் நீந்திதானே ஆனும். மறுபடியும் தண்ணிக்குள்ள இறங்கி நீந்த ஆரம்பிச்சிருவாங்களாம். இந்த ஒரு நீச்சல் பயணம் 3 நாட்களுக்கு மேல நீடிக்குது. அந்த சமயத்துல அவங்க பயங்கரமா டயர்டாவும் செஞ்சுறாங்க. சோ இதுக்கு மேல அவங்களால நீந்த முடியாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க கரை ஒதுங்கி ரெஸ்ட் எடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துலதான் தூரத்துல அவங்களுக்கு ஒரு போட்டும் தெரியுது. அந்த போட்டை பார்த்த உடனே வழக்கமுள்ள நம்மளுக்கு வர ஹாலுசினேஷன் தானே அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க தூங்கவும் செஞ்சிடறாங்க. ஆனா தூங்கி எந்திரிச்சு பார்க்கும் போதும் அதே இடத்துல அந்த போட் நின்னுட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே இவங்க பயங்கரமா குசியாகி அந்த போட்டை போய் தொட்டு பாக்குறாங்க. அதை தொட்டு பார்த்த பின்னாடிதான் இது உண்மைன்றத உணரவும் ஆரம்பிக்கிறாங்க. திரும்பி பார்த்தா பக்கத்துல ஒரு ஒத்தையடி பாதையும் போகுது. அந்த ஒத்தையடி பாதையை தொடர்ந்து போனா அதோட முடிவுல ஒரு குடிசையும் இருக்கு. அந்த குடிசையை பார்த்ததுமே இவங்களுக்கு பயங்கர ஹாப்பினஸ், கண்டிப்பா இங்க மனிதர்கள் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சு அந்த குடிசைக்குள்ள ஓடி போய் பாக்குறாங்க. பார்த்தா அங்க மனிதர்களே இல்ல. இருந்தாலும் போட் இருக்கு, குடிசை இருக்கு, சோ கண்டிப்பா இங்க மனிதர்கள் வருவாங்க அப்படின்ற நம்பிக்கையிலேயே அன்னைக்கு நைட்டு அந்த குடிசையிலேயே தங்கவும் செய்யறாங்க. என்னதான் தூங்கலாம் சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணாலும் அவங்க கைகள்ல இருக்கிற காயங்கள்ல இருந்து எக்கச்சக்கமான வலி கிரியேட் ஆகுது. சோ அந்த வலிகள்ல இருந்து தன்னை காப்பாத்திக்கணும்னா சின்ன வயசுல அவங்க அப்பா சொல்லி கொடுத்த ஒரு விஷயத்தை அவங்க அப்ளை பண்ண ட்ரை பண்றாங்க. அது வேற எதுவும் கிடையாது, அந்த குடிசைக்குள்ள இருந்த மண்ணெண்ணை எடுத்து தன்னோட காயத்துக்குள்ள ஊத்துறாங்க. அப்படி ஊத்துறப்ப அந்த காயங்கள்ல இருந்து எக்கச்சக்கமான புழுக்கள் வெளியே வருது. சின்ன வயசுல அவங்க அப்பா இதை மனிதர்களுக்கு அப்படின்லாம் சொல்லி கொடுக்கல, அவங்க வீட்டுல இருந்த நாய்க்கு ஏற்பட்ட காயத்துக்கு இந்த மாதிரி மண்ணெண்ணை ஊத்தி உள்ள இருந்த புழுக்களை வெளியே எடுத்திருக்காரு. அதை ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் தன்னோட காயத்துக்குள்ள இதை ஊத்தவும் செஞ்சாங்க. இது எக்கச்சக்கமான பெயினை கிரியேட் பண்ற விஷயமா இருந்தாலும் தன்னோட காயம் பெருசாகி தன்னுடைய கைகால்கள் இழக்கிற நிலைமைக்கு போகாம இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் இல்லையா. அதனாலதான் இந்த ஒரு விஷயத்தை அவங்க பண்ணவும் செஞ்சாங்க. அடுத்த நாள் மார்னிங்கும் ஆகுது, ஆனா அங்க யாருமே வரல. இவங்களோட நம்பிக்கையும் குறைய ஆரம்பிக்குது. இருந்தாலும் இருந்ததுதான் இருந்துட்டோம், இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் இருந்து பாப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரம் வரைக்கும் வெயிட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துலதான் சில மனிதர்களோட சவுண்ட் இவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்குது. இதுவும் ஹாலுசினேஷனா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அந்த சமயத்துல அந்த சத்தத்துல இருந்து வந்த 3 பேர் இவங்க கண்ணுல தோன்ற ஆரம்பிக்கிறாங்க. தோன்றது மட்டும் இல்லாம இவங்க பக்கத்துல வந்து யார் மானி அப்படின்னு அதிர்ச்சியா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஜூலியானா நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்றாங்க. இதை கேட்ட அவங்க இவங்களுக்கு சாப்பிட உணவு, குடிக்க தண்ணி, மேலும் இவங்களோட காயத்துக்கு மருந்து இதெல்லாம் போட்டுட்டு இவங்களை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறதுக்காக போட் எடுத்துட்டு கிளம்புறாங்க. இந்த ஒரு பயணம் சின்ன பயணம்லாம் கிடையாது, கிட்டத்தட்ட 8 மணி நேரம் டிராவல் பண்ணி கடைசியா லம்பா ஸ்டேஷனையும் அடைகிறாங்க. அந்த இடத்துல புக்கால்பால இருந்து வந்த ஒரு லோக்கல் பைலட் இவங்களை புக்கால்பா கூட்டிட்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் சேர்க்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அங்க இருந்து எல்லா பிரஸுமே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு படையெடுத்து வந்துடுறாங்க. வந்ததோட மட்டும் இல்லாம அந்த பெண்மணிட்ட நீங்க டிராவல் பண்ணி போன பிளைட் என்ன பிளைட், அந்த பிளைட் எப்படி கிராஸ் ஆச்சு, எங்க கிராஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லா டீடைலையும் அக்குவேர் அனுவரா கேட்டுட்டு அந்த பிளைட் கிராஸ் ஆன இடத்துக்கு டிராவல் பண்ணி அங்க யார் யாரெல்லாம் உயிரோட இருக்காங்க, யார் யார் செத்துட்டாங்க அப்படின்ற விஷயத்த கேதர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கேதர் பண்ணி அடுத்த நாள் காலையில ரிசல்ட் வெளியிடுறாங்க. அந்த ரிப்போர்ட்ல கிராஸ் ஆன அந்த பிளைட்டோட நேம் லேங்ஸா அப்படின்றதையும் அந்த பிளைட்ல டிராவல் பண்ண 91 பேர்ல 90 பேர் இறந்து போயிட்டாங்க, ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் உயிரோட இருந்தாங்கன்றதையும் ரிலீஸ் பண்றாங்க. அந்த ஒருத்தர் நம்ம ஜூலியானா மட்டும்தான். அது மட்டும் கிடையாது, ஜூலியானாவோட அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, பிளைட் கிராஸ் ஆனதுல ஏற்பட்ட காயங்கள்னால 3 நாள் உயிரோட இருந்து 3 நாள் கழித்து தான் இருக்கவே செஞ்சாங்களாம். ஜூலியானா கண்களுக்கு அவங்க அம்மாவும் பட்டிருந்தா மேபி அவங்களும் உயிரோட இருந்திருக்கலாம், ஆனா இப்ப அவங்க உயிரோட இல்ல. அதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே ஜூலியானாவோட அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாக்குறாரு. அந்த டைம்ல அவங்க 2 பேருக்கு இடையில செம்மையான ஒரு எமோஷன் பாண்ட் கிரியேட் ஆகி கட்டிப்பிடித்து அழுகவும் செய்யறாங்க. அந்த நேரத்துல பேசுறதுக்கு வார்த்தைகளே இல்ல, உணர்வுகள் மட்டும்தான் கம்யூனிகேஷனை பண்ணுச்சு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு உடம்பும் சரியாச்சு, இவங்களும் இவங்க அப்பாவும் ஜெர்மனிக்கு திரும்பி போயிடறாங்க. பிரஷ் பீப்புள்ஸ் எல்லாரும் இவங்களை மிராக்கிள் கேர்ள் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. என்னதான் இவங்கள மிராக்கிள் கேர்ள் பிளேன் கிராஸ்ல இருந்து சர்வைவான ஒரே ஆள் அப்படி இப்படின்னு சொன்னாலும் அந்த பிளேன் கிராஸ் சம்பவம் தன்னுடைய அம்மாவை
காப்பாத்த முடியல அப்படின்ற ஏக்கம் அதெல்லாம் அவங்களுக்கு பல வருஷம் நைட் மேர்ஸா தான் இருந்திருக்கு. அடுத்த காலங்கள் போக போக அந்த இன்சிடென்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகி இப்ப அவங்க பல அச்சீவ்மெண்ட்ஸும் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு இன்சிடென்ட் மற்றும் இவங்களுடைய சர்வைவல் ஸ்டோரி எல்லாத்தையுமே ஒரு டாக்குமெண்ட்ரி பிலிமாவே 2000ல எடுக்கவும் செஞ்சிருக்காங்க. ஏன் 2000 லெவல்ல இவங்களே தன்னுடைய இந்த பயணத்தை ஆட்டோ பயோகிராபியாவும் எழுதி புக்காவே வெளியிட்டிருக்காங்க. சோ இவங்களை பத்தி இன்னும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா இவங்களுடைய பிலிம் மற்றும் இவங்களுடைய ஆட்டோ பயோகிராபியை படிச்சு தெரிஞ்சுக்கலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த ஒரு ஜூலியானாவோட லைஃப் ஸ்டோரில இருந்து கண்டிப்பா இம்பாசிபிள் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம லைஃப்ல கிடையவே கிடையாது. நம்ம ட்ரை பண்ணா நம்மளால இந்த உலகத்துல எதை வேணாலும் அச்சீவ் பண்ண முடியும்ன்றத உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலைகள்ல இருந்து இவங்களால இவ்வளவு தூரம் சர்வே ஆகி உயிர் பிழைக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த ஒரு லைஃப்ல நம்மளால டெஸ்டினேஷனை பிக்ஸ் பண்ணி அச்சீவ் பண்ண முடியாதா என்ன? கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் பிலீவ் மட்டும்தான். நம்மளை நம்மளே நம்புவோம், கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவோம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இல்லடா நல்லா தான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம போகும்போது நம்ம மனிச் மிஸ்டர் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாமா? அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அன்டில் தென் டாடா, பை பை, சீ யூ சீ யூ.